நம்பர்ஸ்மைல்ட்ரிப்ஸ்.com-ல யூரோப் 16 days குரூப் டோர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துடுவாங்க. ஃபார் புக்கிங்ஸ் காண்டாக்ட் smileytrips.com, the UK and Europe tour expert. சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல்னா நம்பகமான ஒண்ணு. அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. கின்ஸ்லின் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் டிரைவர் ஜமுனா வரும் டிசம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வெளியே நான் உங்கள்ட்ட கேட்கறேன், அது ஏதாவது கன்ஃபார்ம்னா சொல்லுங்க. அது சொல்ற காம்பினேஷன் கிடையாது அப்படின்னு சொன்னார். சரி ஓகே. ஆப்போசிட் சைடு இல்லை, சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னங்க, நான் என்னமோ அவருக்கு ஈக்குவலாக நடிக்கிற ஒரு மாதிரி பேசுகிறேன். அவர் நடிப்பார், ஒரு ஓரமாக அந்த ஃப்ரேமில் வருவோம், அவ்வளோதான். நான் அதில் என்ன சமைக்கிறது உங்கள் மண்டையை பிச்சுக்கிட்டு தான் இந்த கால் வருது. ஆ, இது நடக்குதா, இது என்னன்னே புரியலையே, இது நிஜமாக தான் கூப்பிட்றாங்களா இல்லை சும்மா தான் ப்ராங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சார். உடனே சிவானுக்கு ஃபோன் பண்ணி இப்படி நடந்துச்சு சம்பவம் அப்படின்னு சொன்னது. ஓகேடா, சூப்பர்ரா, சூப்பர் ஹாப்பி, ஓகே ஓகே, பண்ணிடு பண்ணிடு அப்படின்னு சொன்னார். ஆ ஓகே. எனக்கு ரொம்ப என்னன்னா, சரி நம்ம அந்த படத்தில் இருக்கோம், நமக்கே கதை தெரியல, ஆனால் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கதை அந்த கதைன்னு ஒரு 20 சொல்லி இல்லை. நான் இருக்கணுமே எங்கே, இல்லை காணும் அப்படின்னு யோசிப்பேன். நான் வீட்டுக்குள்ளேயே புரளி பேசுறதுல நம்மளுக்கு முடியாது ப்ரோ. எல்லாத்துக்குமே அப்படி அப்படின்னு கேட்கக்கூடாது, ஊருக்கே தெரியும். அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க, என்ன தெரியல, என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு இந்த போர்ஷன் கரெக்டாக இருக்கணும் சொல்லி அவங்க அந்த போர்ஷன் மட்டும் தான் சொல்லுவாங்க. சூப்பர். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே வருவீங்க? சொல்ல மாட்டேன், இருக்குது ஆனால் இல்லை. அவரை பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்டாராக, ஆப்வியஸ்லி இஸ் அ பிகெஸ்ட் ஸ்டார், அண்ட் அந்த ஒரு ஃபீல் கொடுக்க மாட்டார். எனக்கு இந்த சீனில் இதுதான் வேணும்னா அது வர வரைக்கும் அதை அவர் எடுத்துக்கிட்டே இருப்பார். மேப்பில் இல்லாத ஊரெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இது கட்டுறது, இது இது கட்டினோம்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்கள் தான் சொன்னீங்க வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. கதை கலம் வித்தியாசமாக இருக்கும் சார், அவ்வளோதான். என்ன கதைன்னு கேட்காது. இன்னும் கொஞ்ச நேரம் போய் பேசிக்கோங்க. நீங்கள் துணிவு சார் யாருமே தெரியாது. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஆக்டர் தர்ஷன் அண்டு மோகனசுந்தரம் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் ப்ரோ. கனா, அதுக்கப்புறம் தும்பா, இப்போ துணிவு, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. இல்லை, ஏன்னா இந்த கிளாஷ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தானே வச்சிங்களேன். வாரிசு துணிவு அப்படிங்கும்போது எல்லாருமே எந்த படம் நல்லா இருக்கும் போது, ஆகா ரெண்டு பேருமே இன்னைக்கு ட்ரெய்லருமே ஒரே நாளே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு. ஒரே ஆமாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க, அது அந்த அளவுக்கு கன்ஃபார்மானு தெரியல. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தெரியலையே, அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அது ஏதாவது கன்ஃபார்ம்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சூப்பர் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், துணிவு இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள், என்ன மாதிரி இருந்துச்சு? துணிவு இவ்வளோ பெரிய படத்தில் நான் ஒரு சின்ன பாட்டராக இருக்கிறத வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய லேர்னிங் லெசன் அண்ட் பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான். ஓகே. ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் டைரக்டர் வினோத் சார் அவர் வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி நான் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு நிஜமாக தான் நடக்குதா அப்படின்னு யோசிச்செல்லாம் சரி ஓகே கிளம்பி போனேன். போனோன்னே இந்த என் போர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணார், எனக்கு நல்லா இருந்தது இந்த போர்ஷன், அஜித்தோட காம்பினேஷன் கிடையாது அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு அது முடிச்சதுக்கப்புறம் போர்ஷன் என்ன நல்லா இருந்து பிடிச்சிருந்து, சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைலாக் போய் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அந்த அந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். சூப்பர் சூப்பர் பிரதர். வணக்கம் சார். வணக்கம். அதாவது நிறைய உங்களுடைய பேச்சுகளை பார்த்துருக்கோம். ஒரு பட்டிமன்ற பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நகைச்சுவை கலந்து ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு பேச்சாக தான் உங்களுக்கு இருக்கும். பட்டிமன்றத்துலேருந்து அப்படியே நம்ம படத்துக்கு போகிறோம், அங்கே நிறைய விஷயங்கள் புதுசாக நடக்கும், இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? இது எனக்கு கொஞ்சம் புதுசு தான், ஏன்னா என்னுடைய களம் இல்லை, இது திரை உலகம் வேறு மாதிரி களம். எனக்கு முன்னால் ஒரு 4-5 இடத்த பட தயாரிப்பாளர் கூப்பிட்டுருந்தாங்க, நான் போல நமக்கு அது சரி வராதுன்னு நினச்சேன். பட் போனிகபூர் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது, வினோத் சார் படம், அஜித் சார் படம்னு ஒன்று. எனக்கு அஜித் ஆக்சுவலி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும், அவர் கூட நடிக்கிறதுனா இன்னும் சந்தோஷம். ஸோ வினோத் சார்கிட்ட பேசிவிட்டு ஒரு ட்ரை பார்ப்போம் மீன் வந்து இந்த படத்துக்கு வந்தேன். ஸோ இதில் வந்து அஜித் சாருடைய உங்களுக்கும் அஜித் சாருக்கும் காம்போ இருக்குது? இருக்குது, இருக்குது. சூப்பர் சூப்பர். அப்போனா நீங்கள் வந்து அஜித் சாருடைய ஆப்போசிட் சைடில் தான் நடிச்சிருக்கீங்களா? ஆப்போசிட் சைடு இல்லை, சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் சைடு இல்லை, ஆப்போசிட் தான் இல்லை. ஓகே. ஸோ அது தனி போர்ஷன் தான், அது தனி போர்ஷன் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம்
அஜித் சார் வந்து ஹைஸ்ட் மூவி பண்ண போகிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இங்கே வந்துட்டு இருந்துச்சு. மணியை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், மங்காத்தாக்கு அப்புறம் மணி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அஜித் சார் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கும்போது, ஆகா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அஜித்தோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் அஜித் சாருடைய நீங்கள் நேரில் பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க, பட் நீங்கள் கேட்டோ இல்லை தெரிஞ்சோ சில விஷயங்கள் இருக்கும்ல, அதை பற்றி சொல்கிறீங்களா? ஆ, மீட் பண்ணியிருக்கேன் அவரை. ஆ, ஆன்செட்டில் ஆன்செட்டில் லாஸ்ட் டே ஷூட் அப்போ நான் என் போர்ஷன் ஷூட் பண்ணி முன்னாடி என் போர்ஷன் ஷூட் பண்ணிருக்கும் போது நான் கேட்டேன், அஜித் சார் வருவாரா வரமாட்டாருன்னு கேட்டிருந்தாங்க, இல்லை இந்த போர்ஷனுக்கு வரமாட்டார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. சரி, இப்போயாவது நீங்கள் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுங்கள், நான் போய் ஒருவாட்டியாக ஹை சொல்லிட்டு வந்துடுறேன், நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் டப்பிங் போயிட்டுருக்கிறப்போ வினோத் சார் கிட்ட சார் மீட் பண்ணலாம், இல்லை மீட்டே பண்ணல. அதுக்கப்புறம் உடனே அவங்க ஏடிஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் போய் மீட் பண்ணேன், மீட் பண்ணிவிட்டு சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் இந்த படத்தில் நான் நினச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொன்னேன். லைக் ஒரே ஒரு சின்ன ரிகரெட் என்னன்னா, என்னால் அவங்க கூட நான் நடிக்க முடியலங்கிற ஒரு ரிகரெட் சொன்னேன். என்ன சொன்னாங்க? ஓகே, இஃப் ஹோப்ஃபுல்லி இன் ஃபியூச்சர் இஃப் சம்திங் ஒர்க் அவுட் வில் ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சான்ஸ் இருக்கு, இப்போ அதை தான் நான் சொன்னேன், அப்போ இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஹோப்ஃபுல்லி அது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாருன்னா நம்ம. சார் நீங்கள் சொல்லுங்கள், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நேரில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறீங்க, அங்கே வந்து ஆக்ஷன் சொல்லும்போது ரெண்டு பேருமே நடிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அஜித் சார் நீங்கள் நாங்கள் நான் என்னமோ அவருக்கு ஈக்குவலாக நடிக்கிற ஒரு மாதிரி பேசி அவர் நடிப்பார், ஒரு ஓரளவு அந்த ஃப்ரேமில் வருவோம், அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதான் உங்களுடைய கதாபாத்திரங்கள் வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தானே இருக்கா? ஓகே. ஸோ எப்படி இருந்துச்சு அஜித் சாரை நேரில் ஆக்ட் பண்ணி பார்க்கும்போது? ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ தான் ரொம்ப பயம் ஜாஸ்தியாச்சு எனக்கு, ஏன்னா இது முதல் படம். ஓகே. ஏன்னா பல பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கு நடுவில் பேசிட்டு, நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் மறுபடியும் ரீடேக் எடுக்கணும், சாரம் இருக்காரு, அந்த பயத்துலேயே இருந்தேன். அதாவது வாரிசு துணிவு ரெண்டுமே ஒரே நாள் தான்ப்பா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு உங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருந்துச்சு? ஜாலியாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம், என்ன ரெண்டு பேரோட படம் வருது, ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்கும். ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் கூட இந்த படத்தில் லைக் படங்கள் வர்றதுனால செலிப்ரேஷன் இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்டு என்ன சொல்கிறது, எல்லாமே தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணுன்னு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ அது இந்த பொங்கலுக்கு அப்புறம் அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜென்ரலாக எல்லா ஃபேமிலியும் நினைப்பாங்க, சரி எப்படி லைக் வீட்டில் அந்த பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது சரி படத்துக்கு போகலாமான்னு யோசிப்பாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக படம் தியேட்டர் தான் போகும். ப்ளஸ் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட படம் வரப்போ ஆப்வியஸாக. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொண்டு போகிறாங்க. துணிவு இருக்குமா? அது நடிச்சது தான் கேட்கணும். இல்லை நடித்து அங்கங்கே ரெண்டு விஷயங்கள் காதில் வாங்கியிருப்பீங்களே. நடிச்சது ஏன் போஷன் தெரியும், இந்த படத்தில் இவர் நடிச்சிருக்காருன்னு நீ காலைல தான் தெரியும். நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? நீவாடா குக்கு வித் கோமாளிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லாமல இந்த படத்தை. சிடபிள்யூசி ஃபைனல்ஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் இந்த கால் எனக்கு வந்தது. நான் அதில் என்ன சமைக்கிறது உங்கள் மண்டையை பிசிக்கிட்டு தான் இந்த கால் வருது. ஆ, இது நடக்குதா, இது என்னன்னே புரியலையே, நிஜமாக தான் கூப்பிட்றாங்களா இல்லை சும்மா தான் ப்ராங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா நம்ம சொல்லதான் ஏகப்பட்ட ப்ராங்க்லாம் பண்ணிட்டுருப்பாங்க, இந்த பாலாம் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பாங்க ப்ராங்க், அந்த மாதிரி இருக்குமோ. சரி ஓகே, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓடிட்டேன். நான் மீட் பண்ணதே, இது நிஜமாக நடக்குது போல் அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கேட்ட உடனே இந்த மாதிரி வினோத் சார் சொன்னார், இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி ஐடியா சொல்ல முடிச்சதுக்கப்புறம் உடனே சிவானந்த் ஃபோன் பண்ணி இப்படி நடந்துச்சு சம்பவம் அப்படின்னு சொன்னாரு. ஓகேடா, சூப்பர்ரா, சூப்பர் ஹாப்பி, ஓகே ஓகே பண்ணிடு பண்ணிடு அப்படின்னு சொன்னார். ஓகே, சூப்பரில். ஏன்னா சிவா பிரதர் அதாவது உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணவரா கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா குக்கு வித் கோமாளிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதில் வந்து பேசியிருப்பாங்க நிறைய. அதை கேட்கும்போது நம்ம எவ்வளோ தான் டவுனாக இருந்தாலுமே நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கப்பா, நீ பண்ணுற நீ பண்ணுற நீ பண்ணிடுவாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனாக தான் சிவா பிரதர் உங்கள் கூட இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லலாமா? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், தெரியாத விஷயம், இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத விஷயம் அப்படியும் இல்லை. எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கிறது எனக்கு நான் ரொம்ப லக்கின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கிடைக்குமாங்கிறது எனக்கு டவுட்ஃபுல் தான், யாருக்குமே அது ரொம்ப ரேர் தானே சொல்லலாம் நான். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு இவ்வளோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு என்னை ஒரு சொந்த தம்பி மாதிரி என்னை பார்த்துக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வேர்ல்ட்லி லக்கின்னு சொல்லுவேன், நான் பெருமையாக சொல்லுவேன். சூப்பர் சூப்பர். இல்லை சார், அது ஷார்ட்ல எடுக்கும்போது நான் போகல. ஆ, ஃபைட் சீன் இல்லை, நான் இல்லை ஃபைட் சீன் இல்லை. ஓகே, நீங்கள் என்ன மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்கள். நான் ஒரு சேனலோட சீனியர் ரிப்போர்ட்டர். ஓ, நான் சூப்பர்.
எனக்கு ஜூனியரா நம்ம பாலா. ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பனா சொல்லிட்டீங்க எல்லாத்தையும். இதுவா பார்த்தீங்கன்னா அஜித் சாரை பற்றி ஏதோ நியூஸ் போடுறது இவங்களா தான் இருப்பாங்க படத்தில், கரெக்டா சார்? நிறைய கதை வருது சார். ஓகே, எனக்கு ரொம்ப என்னன்னா, நம்ம அந்த படத்துல இருக்கோம், நமக்கே கதை தெரியல. ஆனா பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா இந்த கதை அந்த கதைன்னு ஒரு 20 பேஸ்புக் ட்விட்டர் வந்து ஃபுல்லா கதையா இருக்கும். நீங்க அதுலயே ஒரு 10 கதை இருக்கும். ஆஹா, சூப்பரா இருக்கு இந்த கதை. இந்த படத்துல நம்ம நடிச்சிருக்கோம், இந்த படத்துல நம்ம நடிச்சிருக்கோம் மனசு சொல்லி அப்பப்ப யோசிப்பேன், இதுதான் கதையா? அப்ப டைரக்டர் சார் சொன்னது தப்பா அப்படின்னு யோசிப்பேன் நானு. ரேண்டமா இஷ்டத்துக்கு என்னென்னமோ கதை இருக்கும். நீங்க அதை பார்த்து என்னடா இப்படிலாம் எழுதி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இதில் நான் இருக்கணுமே, எங்கே இல்லை காணும் அப்படின்னு யோசிப்பேன் நான். சும்மா படிச்சு லவ்லி ஃபேன் கேர்ள்ஸ்லாம் வந்து உங்களுடைய லவ் போர்ஷன்லாம் இதில் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அதுமாரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பேர் இல்லையே? சூப்பர் 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 சார். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய இதில் பட்டிமன்றத்தில் ஒரு ஒரே ஒரு ஸ்பீச் சொல்லிப்பீங்க. பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மேம் சொன்னதான் சொல்லு, அதுமாரி ஒரு ஸ்பீச் சொல்லிப்பீங்க. உண்மையாகவே பிக் பாஸ் வீட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, போவீங்களா மாட்டிங்களா? ஏன் சார்? என்னோடய களம் இல்லைங்க அது. ஓகே, 100 நாள் உள்ளே இருக்கிறதுன்றது அதை நம்மளை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. இல்லை இல்லை, எனக்கு நான் வெளியில் சுற்றுறேன். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயந்தான். வீட்டுக்குள்ளேயே பொருளை பேசுறதுல நம்மளால முடியாது. பார்ப்பீங்களா சார் பிக் பாஸ்? எப்பாச்சும் பார்ப்பேன், எப்பயாச்சும். முதல் 2-3 பார்த்தேன், அப்புறம் அப்படின்ட்டீங்க. 3 பாட்டு ரிலீஸ் ஆகிச்சு. இன்னைக்கு ஏதோ ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வரப்போம் தான் சொல்லுங்க ப்ரோ. எல்லாத்துக்குமே அப்படி அப்படின்னு கேட்க முடியாது, ஊருக்கே தெரியும் அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியல என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க. எக்ஸைட்டிங் அப்டேட் ஃப்ரம் துணிவு அப்படிங்கிறது அதை பார்த்தேன். அது என்ன அப்டேட் தெரியலையே. எனக்கு இனிமேல் தான் தெரிய வரும். அப்போ இன்னைக்கு உங்களை பற்றின ஒரு அப்டேட் வரும். வந்துருச்சு, அதான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன்னா நான் சொல்கிறேன். அதான் போஸ்டரோ ஏதோ ஒரு இதோ அதுமாரி. சூப்பர் சூப்பர். நீங்கள் ஐ மீன் படம் ஃபுல்லாக பார்த்தீங்களா? இது படம் பார்த்தல, என் போர்ஷன் மட்டும் டப்பிங் பண்ணுறப்போ பார்த்தேன். ஓகே, அதுவும் என் போர்ஷன் ஏதாவது மாண்டிசேஷன் தான் டக்னஸ் ஸ்கிப்பாக அதுங்க அங்கே போயிடும். ஸோ அது ஃபுல்லாக பார்க்க முடியல. சூப்பர். நீங்கள் யார் யாரோட காம்போவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நானும் பிரேம் சார் இருப்பார். ஓகே, ஸோ இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட காம்பினேஷன் தான் இது. ஒரு வேணாம் சொல்ல மாட்டேன். இல்லை இது ஒரு அவ்வளோ சொல்ல வேணாம், இது ஒரு அப்படி சொல்லலாம்ல. இது ஒரு நல்ல போர்ஷன். ஏங்க இவங்களுக்கு இந்த போர்ஷன் கரெக்டா இருக்கணும்னு சொல்லி அவங்க அந்த போர்ஷன் மட்டும் தான் சொல்லுவாங்க. டைரக்டருக்கு மட்டும் தான் எல்லா போர்ஷனும் எப்படி கரெக்டா இருக்குங்கிற அவருக்கு தெரியும். எனக்கு என்ன என் போர்ஷன் மட்டும் சொல்லுவார், இவருக்கு இவர போர்ஷன் மட்டும். படம் ஃபுல்லாவே டிராவல் ஆவறீங்களா? இல்ல. ஓகே, இல்ல ஒரு ஒரு சின்ன இது மட்டும் தான். சூப்பர். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து வருவீங்க? சொல்ல மாட்டேன், இருக்கு ஆனா இல்ல. இல்லை பிரதர், நான் நம்மளுக்கு டைரக்டருக்கு ஒரு விஷன் வச்சுருக்கேன், இவ்வளோ படம் இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கும்னு. ஸோ அதில் வந்து நான் இப்போ சொல்ல முடியும், நான் த்ரூ அவுட்டாக இருக்கேன், த்ரூ அவுட்டாக இல்லை, சின்ன போர்ஷன் தான் இருக்குது, நான் என்ன வேணால் நான் சொல்லலாம். ஸோ எண்டு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி இருந்து எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியுது. ஸோ அவரோட விஷன் தான் அது. ஸோ அதில் நான் இப்போவே நான் சொல்லிட்டு கடைசியில் இல்லைன்னா என்ன பண்ணுறேன். ஸோ ஆர் விஷன் சின்ன போர்ஷன் இருக்கேன், பட் ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆனப்போ நானே பார்த்து தெரிஞ்சுப்பேன் நான். சூப்பர் சூப்பர். எல்லாருமே காத்திருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான். 3 பாட்டு ரிலீஸ் ஆனிச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட்டான சாங்னா என்ன சாங்? எனக்கு எல்லாமே பிடிச்சது. சில்லா சில்லா எனக்கு பிடிக்கும். சில்லா சில்லா சார் நன்றி தான். ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரே ஒரு விஷயம் தான், நான் வந்து கதை எதுவுமே கேட்கல. ஒரே கேட்டாலும் என்கிட்ட இல்லை. அதான் நான் இந்த சீனை சொல்லுங்கள், இது எப்படி நடந்துச்சு அதெல்லாம் கேட்கல. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், எந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டராக அஜித் சார் இதில் இருப்பார், அதுக்கு வந்து சொல்லுங்கள். அதுக்கு அதுவே தெரியலீங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இருப்பாருன்னு சொல்லுங்கள். அட என்னங்க நீங்கள் இதுவே நான் இங்கே வந்து சார் பார்த்தேன்.
உங்களுக்கு அஜித் சார்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னவா? வெரி வெரி ஸ்வீட். ஓகே. வெரி என்ன சொல்றது, அவரை பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்டார், ஆப்வியஸ்லி இஸ் அ பிக்கெஸ்ட் ஸ்டார். அண்ட் அந்த ஒரு ஃபீல் கொடுக்க மாட்டார். பார்த்தோன்னே வெரி ஹம்பிளாக, வாங்க உட்கார உட்காரன்னு சொல்லிட்டு, டீ காஃபி குடிக்கிறீங்களா, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, ஆல் ஓகேயா, ஐ ஹர்ட் தட் யூ ஆக்ட் இன் திஸ் மூவி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி பேசி ஃபேமிலி பற்றி கேட்பாரு. ஸோ ஹீல் அவர் எப்படின்னா ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணிப்பார் சில விஷயங்கள், ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாமே விஷயங்கள் கேட்பாரு. ஸோ கேட்டு ஹில் மேக் அஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள். நம்ம என்ன சொல்றது, சில பேர்லாம் ரொம்ப நர்வஸா ஃபீல் ஆகும்ல, நிறைய பேர் பார்த்தா அந்த நர்வஸ்னஸ் அவர்கிட்ட இருக்காது. அவர் பார்க்கும் போது இருக்கும், பேச ஆரம்பிச்சா அந்த நர்வஸ்னஸ் இருக்காது, ஒரு மாதிரி ஜாலியா பேசலாம் அவரு. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு சார் ஒரு 15 நிமிஷத்துல அந்த ஃபர்ஸ்ட், அதான் ஃபர்ஸ்ட் நாள் போகும்பொழுதே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொன்னாரு, கேரவன்ல இருந்தேன் சார், உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாருன்னு. நான் நினைச்சேன் வினோத் சார் கூப்பிடுறாரு போல இந்த ஃபர்ஸ்ட் டேல. சரிங்க சார்ன்னு கட்சியில பார்த்தா அஜித் சார் கூப்பிட்டுருக்காரு. ஓகே. நான் இந்த படத்தில் இருக்கிறேன்னு தெரிஞ்சு நானும் மகாநதி சங்கர் சாரும் ஒன்றா போய் ஒரே கரவன் நம்ம. ஓகே. ஸோ அப்போ சார் கூப்பிட்டாரு. ஓகே. கூப்பிட்டு விசாரிச்சு அந்த 10 நிமிஷம்தான் ஒரு பெரிய ஜெயண்ட் பெரிய ஆக்டர்களோட பேசுகிறன்ற பயம். ஓகே. அப்புறம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அதே மாதிரி வாரிசு படத்தை பற்றி நம்ம பேசுவோம், அதில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டா? ரீசெண்டாக அம்மா சாங் வந்தது, அது நல்ல மெலடி. அண்ட் ரஞ்சிதமே ஜாலி வைப் அந்த பாட்டு. அது சூப்பர். விஜய் சார் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். ஆ, ரொம்ப பிடிக்கும் விஜய் சார். ஸோ அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அவர் டான்ஸ் ஆப்வியஸாக அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். சூப்பர் சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், வாரிசு படத்துடைய அப்டேட்லாம் பார்த்தீங்களா? சொன்னாங்களா நீங்கள் படித்து நீங்கள் நடித்த படமும் சேர்ந்து வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா உங்கள்கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் தெரியல, ரெண்டும் ஒரே நாள் வருதுன்னு சொன்னாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது உண்டு, சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னென்னா, நான் திருப்பி மங்காத்தா மாதிரியான ஒரு படத்தை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அசம்ஷனாக ஒரு இமேஜினேஷனாக சொல்லுங்கள், இந்த படம் அப்படி இருக்குமா? அப்படி இருக்கும். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் சார், அவ்வளோதான். வினோத் சார் படம். சரி, சூப்பர் சார். வினோத் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆன் செட்டில் எப்படி இருப்பார் சார்? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒர்க்கில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பார். ஒர்க்கை மீறி வேறு எந்த டைவர்ஷன்ஸும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எனக்கு இந்த சீனில் இதுதான் வேணும்னா அது வர வரைக்கும் அதை அவர் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதனால நல்லா டைலாக்ஸ் எல்லாம் முன்னாடியெல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு போயிடுவோம். நாங்கள் போயிட்டு சார்ட்டு கேட்பேன், சார் இது எப்படி பண்ணுறதுன்னு சொன்னோம்னா அவர் சொல்லுவார். அண்டு நம்மளா லைக் அவர் எப்படி எதிர்பார்ப்பார்னா நம்ம ஒன்று பண்ணணும். ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா கரெக்டாக பண்ணுறாங்க, அது அது கரெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பர், வெரி ஹாப்பி தலைவரேன்னு சொல்லுவார். இல்லைனா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவர் நம்மளை டியூன் பண்ணுவார். அது அந்த ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதே அது, ஐ மீன் ஒரு ஆக்டர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ராவல் பண்ணுறாங்க. எப்படி சார் எப்படி நீங்கள் இந்த ட்ரிப்பெல்லாம் பண்ணீங்கன்னா லைக் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அண்ட் சொன்னார் இப்போ கூட நான் ஒரு ட்ரிப் நான் போகிறேன்னு சொன்னார். இப்போ போன மாதம் அந்த இதே பேசும்போது ஒரு தனி மனுஷனுக்கு தனி உற்சாகம் வந்துடும் சார். அஜித் சார் வந்து ரேஸ் ஓட்டுறாங்க அப்படின்னாலே கத்தியா எங்கால ரேஸ்லாம் ஓட்டுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாஷுமே இங்கே, ஐ மீன் அந்த ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கும். படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பைக்கை எடுத்துட்டாலே இங்கே ஸ்க்ரீன் கிளிய ஆரம்பிச்சிடும், அந்தளவுக்கு ஒரு கிரேஸாக இருப்பாங்க எல்லாருமே. ஸோ இந்த படத்தில் வந்து என்ன மாதிரியான ரேசிங் சீன்ஸ்? வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமா இருக்குமா? இல்ல, நீங்க தான் சொன்னீங்க வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. கதை கலம் வித்தியாசமா இருக்கும் சார், அவ்வளவுதான். என்ன கதைன்னு கேட்காதீங்க. நான் என்ன கதை சத்தியமா கேட்கவே மாட்டேன், நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டேன் நானு. Thank you so much sir. Thank you. Thank you. Thank you. numberspiletrips.com-ல யூரோப் 16 டேஸ் குரூப் டூர் அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துடுவாங்க. For bookings contact smiletrips.com, the UK and Europe tour expert. Supreme Mobiles. மொபைல்ல நம்பகமான ஒன்னு, அது Supreme Mobiles தான் கண்ணு. கின்ஸ்லின் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் டிரைவர் ஜமுனா வரும் டிசம்பர் 30 முதல் உங்கள்